வணக்கம் விவசாய சொந்தங்களே, கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணுறது. தேங்காய் நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வாங்குறதா இருந்தாலும் சரி, எப்படி என்னங்கிறத பற்றி தான் சொல்கிறோம். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய் கிட்டத்தட்ட ஒரு 20-22,000 காய் வெட்டினோம். இந்த நடை வெட்டி அப்போங்க வெலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோம். அதாவது இப்போ காயை நம்ம ஸ்டாக் பண்ணோம்னா பச்சை காயை உரிச்சு வைக்கிறது ஒரு டைப்பு, அப்புறம் நம்ம ஸ்டாக்கு வச்சோம்னா அது கசங்கள்னு சொல்லுவாங்க. 10-15 நாளைக்கு மேலே ஆகிட்டுனு சொன்னால் சாக்லேட் கலருக்கு வந்துடும், அது கசங்கள்னு சொல்லுவாங்க. நாங்கள் தேங்காய் வெட்டின டயத்தில் வந்து ஒரு பீஸ் கணக்கில் வந்து 9 ரூபா 10 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க. அதாவது நம்மள்டேருந்து விவசாயிகள்டேருந்து வாங்கி எந்த ஜாமானுமே வந்து வாங்கி உங்களுக்கு இடைத்தரகர்கள் மூலயமா போய் அங்கே விற்கிற விலை 2x, அதாவது 100% அதிகமாக தான் விற்கிறாங்க. இப்போ நம்மள்ட்ட எங்கள்கிட்ட வந்து 10 ரூபா கேட்டாங்கன்னா, இப்போ சென்னையிலேயோ இல்லை ஒரு டவுனில் போய் எங்கேயும் ஒரு இடத்துல கேட்க போனோம்னா 25 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதோட விலை அதிகமாக போயிட்டுருக்குங்கிறத பார்த்துக்குங்க. அப்போ 10 ரூபாய்க்கு கேட்கும்போது நாங்கள் கொடுக்கல. தேங்காய் ரொம்ப இது வந்து நமக்கு செலவுக்கு, தேங்காய் வெட்டுற கூலி, அப்புறம் அதை அழுற கூலி, அப்புறம் முட்டு சேர்க்கணும், இது டிராக்டர் டீசல் ஆள் எல்லாத்தையும் கணக்கு பண்ணோம்னா ஏகப்பட்ட செலவாகுது. அதனால் நாங்கள் போட்டு வச்சிட்டோம். அதேமாதிரி ஒரு அதுக்கப்புறம் டன்னேஜில் பார்க்க போகும்போது உரிச்ச காய் அப்படின்னு பார்க்க போகும்போது ஒரு 30 ரூபா வரைக்கும் போணுச்சு. அதை ஒரு கிலோ 30 ரூபா, ஒரு டன்னு 30,000 ரூபா வரைக்கும் போணுச்சு. அந்த மாதிரி ஏற்றலான்னு ஐடியா பண்ணும்போது முழு காயாகவே எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு திருச்செந்தூர்லேருந்து. அந்த மாதிரி முழு காயை வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு எங்கள் காய் வந்து ஆவரேஜாக பெரிய காய் வந்து கிட்டத்தட்ட 600-650 கிராம் 700 கிராம் வரைக்கும் வரும். மீடியம் வந்து 450-500. சின்ன காய்ங்கிறது வந்து 400 கிராம் கீழே வராதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜாக பார்க்க போகும்போது 1/2 கிலோ வரும். ஏற்கனவே எங்கள்கிட்ட தேங்காய் வாங்கியிருக்காங்க, அதுலேருந்து அவங்களுக்கு முழு காயாகவே கேட்டாங்க. ஒரு லோடு ஃபுல்லாக டாரஸ் வண்டி வர சொல்லி அதில் ஃபுல்லாக லோடு பண்ணி நாங்களே இந்த சைடில் கீத்து கட்டுறது, கீத்து கட்டி காயை வந்து கைப்பாத்து காயை வந்து, அதாவது இந்த உள்ளிக்காய் சிலது கலந்து இருக்கும், உள்ளிக்காய் இந்த ஆடாத காய் சிலது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஒதுக்கிட்டு பக்காவாக கைப்பாக்குறதுன்னு சொல்லுவோம். கைப்பாத்து ஒரு லோடு ஃபுல்லாக ஏற்றி படுதா போட்டு எல்லாம் பண்ணி அனுப்பிவிட்டோம். அனுப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லா பணமும் எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஆர்டரு பண்ணுறதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் தோட்டத்திலேருந்து நாங்கள் வந்து இப்போ இடைத்தரகர்கள் மூலயமா வியாபாரி மூலயமா வந்தீங்கன்னா உங்களுக்கு விலை எக்கச்சக்கமாக கூட போவோம். நேரடியாக நீங்கள் எங்கள்கிட்டருந்து காய் வாங்குறதா இருந்தால் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டன்னு எப்போ வேணுங்கிறத சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஏற்றிட்டுருவோம். வண்டி நீங்களே புக் பண்ணி அனுப்புகிறதுனால அனுப்பலாம், இல்லை நாங்கள் வண்டி பிடிச்சி அனுப்புகிறதுனாலும் வண்டி வாடகை. இப்போ உரிச்சி ஏற்றுறதுனா உரியல் கூலி நாங்கள் கொடுத்துருவோம். மற்றபடி அனைத்துமே ஏற்றுறது வேப்பரேஜ் வெயிட்டு போட போகிறோம், அது அவ்வளவு தான். இது முழுக்காயை ஏற்றும் போது இதுக்கு லாபக்காயும் உண்டு, லாபக்காய் நாங்கள் கொடுத்துருவோம். இப்போது 10,000 காய்னா அதுக்குள்ளே லாபக்காயும் நாங்கள் ஏற்றி விட்டு இது பண்ணிவிடுவோம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான். இப்போ சில்லறையாக நீங்கள் இப்போ நம்ம சில்லறையாக கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி உள்ளவங்களும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த மாதிரி தொடர்பு கொண்டால் நல்ல விலை கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிட்டு மொத்தமாக அந்த மாதிரி ஏற்றி விடுறோம். தேங்காய் விலை வந்து ரொம்ப மோசமாக போகும்போது நமக்கு கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நஷ்டம் அடையும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம். தேங்காய் கூடுமான வரைக்கும் வந்து நீங்கள் போடுறது வந்து பக்கத்தில் உள்ள வியாபாரிங்க இல்லை பக்கத்தில் உள்ள மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும். அங்கே விசாரித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோ எவ்வளவு, தேங்காய் பீஸ் கணக்கில் எவ்வளவு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு போயிடும். பீஸ் கணக்கில் சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப குறைச்ச ரேட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் உரித்து குடுமிக்காயின்னு சொல்கிறதுல வந்து குடுமிக்கு ஒரு டன்னுக்குன்னு ஒரு 30 கிலோ கழிப்பாங்க, குடுமிக்காயில் போட்டுடலாம். இல்லை கொப்பரை அப்படின்னு சொன்னீங்கன்னா காங்கேயத்துக்கு கொப்பரை போயிட்டுருக்கு ரெகுலராக, காங்கேயத்தில் எவ்வளோ தேங்காய் வேணாலும் போனாலும் வாங்கிக்குவாங்க. கொப்பரை தேங்காய்ங்கிறது வந்து சுத்தமாக உரிச்சிடுவாங்க, மூளைக்காயின்னு சொல்கிறது. அதுவும் டன்னு கிட்டத்தட்ட இப்போ 29,000-30,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. குடுமிக்காயின்னு சொல்கிறது அதுலேயும் வந்து பச்சைக்காய்ங்கிறது உங்களுக்கு ஹோட்டல்லு ஹாஸ்டல்லு அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த மாதிரி காய் கம்மியாக இருந்துச்சுனா டைரெக்டாக கூட நீங்கள் கொண்டு போகிறோன்னா கூட போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கூட இன்னமும் உங்களுக்கு லாபம் கூடுதலாக தான் கிடைக்கும். அப்புறம் வந்து தேங்காயில் நீங்கள் இப்போ உரிச்சிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ முன்னாடியெல்லாம் மட்டையை வந்து யாருமே கேட்கல, மட்டையை வந்து யாருமே வாங்கலை, நம்மளே சொந்தமாக அள்ளிட்டு போய் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பச்சை மட்டை கொஞ்சம் கயிறு ஃபேக்ட்ரி அங்கேங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அதிலேருந்து இந்த கயிறு நார் இந்த மாதிரிலாம் தயார் பண்ணி தயார் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மட்டையில் விற்கும் போது அதில் கொஞ்சம் காசு உரிச்சு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அதில் ஒரு 10,000 காயின்னா 10,000 மட்டை ஏற்றுனாங்கன்னா ஒரு 3,000-4,000 வரைக்கும் கொடுத்துட்டு ஏற்றுறாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம கொடுத்து அவங்கள ஏற்ற சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. உரிச்ச காய்க்கு சொல்கிறேன். இப்போ வந்து மட்டைக்கு கொஞ்சம் காசு போகிறதுனால ஓரளவு தென்னை விவசாயிகள் கொஞ்சம் ஆறுதல் அடையலாம். அதே நேரத்தில் தேங்காயை வந்து இப்போ கேரளாவிலலாம் முழு தேங்காய் கவர்மெண்ட்லேயே வாங்குகிறாங்க. அந்த மாதிரி அரசாங்கத்துலேருந்து வாங்க சொல்லி நிறையா இடத்துல கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துலேருந்து வாங்கணுங்கிறது தான் எல்லோருடைய நோக்கம். அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஓரளவு இந்த இடைத்தரகர்களை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ டிபிஎஸ்சில் நெல் வாங்குறது மாதிரி தேங்காயும் வாங்கணும். அதே மாதிரி ரேஷன் கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் கொடுக்கணும். இதை எல்லாருமே கொஞ்சம் வலியுறுத்தினா கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு அதிக லாபம் பெற வேண்டிக்கிறோம். தேங்காய் உங்களுக்கு வந்து மொத்தமாக வேணுங்கிறவங்க எங்களை காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்த்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடியே நீங்கள் முன்பதிவு பண்ணுறதுனாலும் பண்ணி வைக்கலாம். இளநீ வேணாலும் இளநீ தேவைப்படுறவங்களுக்கும் இளநீயெல்லாம் ஒரு லோடு சென்னைக்கு அனுப்பி விட்டோம் நாங்கள். அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும். சொன்னபடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேங்காய் சைஸ் வந்து எங்கள் தேங்காய் மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சில இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், பக்காவாக எல்லாம் பண்ணி நாங்களே அனுப்பி விட்ருவோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.